மறக்காம அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நலதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க செய்து போவோம் முதல் செய்தி உலகிலேயே மிகப்பெரிய கரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள சொல்லக்கூடிய பதில் புதுடெல்லி சரிங்களா இந்தியாவினுடைய தேசிய தலைநகரான தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய கரோனா சிகிச்சை மையம் கூடியது அமைக்கப்பட்டிருக்கு தற்போது பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் பெட் வரைக்கும் போட போகிறாங்க இந்த பணி முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வந்து ஒரே நேரத்தில் வந்து சிகிச்சை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது சரிங்களா அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான அர்ஜுனா விருதை தற்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெற்ற இந்திய பழுதூக்கும் வீராங்கனை பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்முடைய பதில் என்னவாக இருக்கணும்னா சஞ்சிதா சானு சரிங்களா சஞ்சீதா சானு அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்களுடைய பெயரானது பரிந்துரை செய்யப்பட்டதுங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பரிந்துரை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவங்களுக்கு கொடுக்க போகிறதா தான் இருந்துச்சு ஊக்க மருந்து பிரச்சனையில் இவங்க மேலே கேஸை போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விருதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விஷயம் வந்து கேன்சல் ஆகி போயிடுச்சு அப்போ தான் இப்போதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஊக்க மருந்து பிரச்சனையில் விசாரணைகள்லாம் முடிஞ்சு இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான வாங்க வேண்டிய இந்த அர்ஜுனா விருதை தற்போது வாங்கியிருக்காங்க அவங்களுடைய பெயர் சஞ்சிதா சானு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம விருது இந்த அர்ஜுனா விருது இருக்குது இல்லைங்களா இந்த அர்ஜுனா விருது அப்படிங்கக்கூடியது நேஷ்னல் லெவலில் ஓகேங்களா அதாவது தேசிய அளவில் விளையாட்டு துறைகளில் சிறந்த சாதனையை படைக்கக்கூடிய வீரர்களாக இருந்தாலும் சரி வீராங்கனைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த அர்ஜுனா அப்படிங்கக்கூடிய விருது சரிங்களா அடுத்து இந்த அர்ஜுனா விருது அப்படிங்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த விருது வழங்கக்கூடியது பார்த்தன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவப்பட்ட அந்த ஆண்டிலிருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே இது என்ன பண்ணப்பட்டிருக்கு வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த விருதானது சரிங்களா அடுத்த செய்தி சங்கல்ப பர்வா சங்கல்ப பர்வா என்ற மரம் வளர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மத்திய கலாச்சார அமைச்சகம் சரிங்களா மத்திய கலாச்சார அமைச்சகம் சரிங்களா அதாவது சங்கல் பர்வா சரிங்களா இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலுவலகங்களாக இருந்தாலும் சரி அல்லது இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல குறைந்தபட்சம் ஐந்து மரக்கன்றுகளை நடனும் அப்படி சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சங்கல்ப் பர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வந்து என்ன பண்ணியிருக்கு இதை தொடங்கியிருக்காங்க சரிங்களா சங்கல்ப் பர்வா ஓகேவா அடுத்த செய்தி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரிங்களா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போடல ஜூன் இருபத்தி தேதி எழுதுனதுனால இந்த செய்தியை நான் உள்ள கொண்டு வந்தேன் சரிங்களா பாருங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய புள்ளியியல் தினங்க சரிங்களா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே ஓகேங்களா தேசிய புள்ளியியல் தினம் சரிங்களா அதாவது ஏன் இந்த புள்ளியியல் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா பிசி மகள நோபிஸ் அவர்கள் சரிங்களா இந்திய புள்ளியியலின் தந்தை யார்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கணும்னா பிசி மகள நோபிஸ் அவர்கள் அந்த பிசி மகள நோபிஸ் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உலக புள்ளிகள் தினம் சரிங்களா வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அப்படிங்கிறது என்றைக்கு கொண்டாடப்படுதுனா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது சரிங்களா அடுத்த செய்தி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னொரு தினம் அதாவது சர்வதேச புலிகள் தினம் சரிங்களா சர்வதேச புலிகள் தினமானது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுது சரிங்களா எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தினம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுந்ததுனால அதில் வந்து என்னாச்சு இன்டர்ஃபியர் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் எது ஒன்றும் பண்ணிக்க தேவையில்ல எப்பயும் போல் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா இதோடு இன்று நடப்படிகள் ஒரு முடிவடைகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்